வணக்கம். இந்திய துணைக்கண்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவரும் தனது 23 வயதில் 6 டாக்டரேட் பதவிகளை பெற்றவருமான பட்டங்களை பெற்றவருமான டாக்டர் ராமநகர் லூகியா சுதந்திரத்திற்கு பாடுபட்டதோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவிலும் போராட வேண்டிய சூழ்நிலை. சுதந்திரத்திற்கு போராடுகிற பொழுதும் சிறைச்சாலைக்கு சென்றார். சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலும் சிறைச்சாலைக்கு சென்றார். லூகியாவை நாங்கள் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே விரும்புவதற்கான காரணம், மனிதன் என்பவன் நிறத்தால், மொழியால், சாதியால், மதத்தால் பிரிக்கப்படக்கூடாது. எங்கு பிறந்திருந்தாலும் மனிதகுலம் ஒன்று என்ற சிந்தனையை அவர் விதைத்த தோரணையும், உலக அரசாங்கம் அமைய வேண்டும் என்று அவர் கர்ஜித்ததும், நான் மறுபிறப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி மறுபிறப்பு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர்தான் டாக்டர் ராமநகர் லோகியா அவர்கள். இந்தியாவிலே இருக்கிற அரசியல் தலைவர்களெல்லாம் தன்னுடைய மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு செல்லுகிற பொழுது நம்மை அடிமைப்படுத்தியவர்களுடைய நாட்டுக்கே சென்றார்கள். ஆனால் லோகியா ஒருவர் மட்டும்தான் என்னை அடிமைப்படுத்திய நாட்டிற்கு நான் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவர் ஜெர்மனுக்கு சென்றார்கள். ஜெர்மனியிலே, அருமை நண்பர்களே, உலகில் எந்த பதவியும் இல்லாத, அரசு பதவி இல்லாத ஒருவருக்கு ஜெர்மனியிலே அவருடைய அறிவாற்றலை, அவருடைய பொதுமக்கள் சிந்தனையை பாராட்டி அவருக்கு அங்கே ஒரு திருவுருவச் சிலையை வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அரசு பதவியில் இருப்பவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட மரியாதை வரும். ஆனால் அரசு பதவியில் இல்லாத ஒருவருக்கு ஜெர்மனியிலே முதன் மனிதனிலே சிலை வைத்தார்கள் என்றால் அது டாக்டர் ராமநகர் லோகியா ஒருவருக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவருடைய நினைவு நாள் தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நாள் அவருடைய செயல்பாடுகளை, நதிநீர் இணைக்க வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்றெல்லாம் தனது கொள்கைகளை, சித்தாந்தங்களை இந்த தேசத்திற்கு தந்த ஒப்புயர்வற்ற சமதர்ம சிந்தனையாளர், அவருடைய இந்த நினைவு நாளில் அவர் வழியில் நடப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் அரசியல் நிலை எப்படி இருக்கு? இன்றைய சூழல் ஒரு திசை மாறிய கப்பல் போல் சென்று கொண்டிருக்கிறது. எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. ஜனநாயக பாதையை மாறி சென்று கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. காரணம், இப்ப இவிஎம் மிஷின் கொண்டு வந்தார்கள். அதிலே மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால், ஐயப்பாடு இருக்கிறது என்று சொன்னால், அதை களைவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நிரூபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்கிற சூழல் இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரையும் மக்களுக்கான சுபிட்சத்தை இன்னும் தரவில்லை. இன்னும் குடிப்பதற்கான தண்ணீர் காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிறது. சாதாரண குடிமக்கள், விவசாயத்திற்கு செல்லுகின்ற, நடவு செய்கின்ற கூலி தொழிலாளி முதல் கொண்டு, தொழிற்சாலைகளே பணிபுரிகின்ற கூலி தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லோருமே கையிலே இப்பொழுது தண்ணீர் பாட்டிலோடு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை இருக்கக்கூடாது என்பதுதான் சோசியலிஸ்ட் கட்சி இந்தியாவினுடைய தலையாய ஒரு கொள்கை. முதல் குடிக்கிற தண்ணீரையே தர முடியாத ஒரு அரசாங்கம், இலவச சாப்பாடு என்பதோ, இலவசமாக உதவிகளை செய்கிறேன் என்பதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தேசம் சுபிட்சமடைய வேண்டும் என்று சொன்னால், அடித்தட்டு மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கல்வி, சுகாதாரம், இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை தீர்க்க முடியாத அரசாங்கம், குடிக்கிற தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய கேவலமான நிலையில் இருக்கிற அரசாங்கம் இவைகளை பேசிக் கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது. ஜனநாயக வழிமுறைகளுக்கு எதிராக இன்றைய தினம் அரசு சென்று கொண்டிருக்கிறது. அதானி அம்பானி போன்றவர்களுக்குத்தான் அரசு இருக்கிறதே ஒழிய மக்களுக்காக இருக்கிற அரசாங்கமாக எங்களுக்கு தெரியவில்லை. வெற்றி கழகம் வந்து மீண்டும் நடிகர்கள் தான் வந்து, அதாவது ஒரு பிரபலம் தான் ஆள முடியுமா தமிழக? அது ஒரு ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், அவர்கள் நடிகர், நடிகள் இல்லை என்பதல்ல. நடிகராக இருந்தாலும் நல்ல கொள்கைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு கொள்கை வைத்துக்கொண்டு யாரும் வருவதில்லை. நடிகரானால் முதல்வராகிவிடலாம் என்று
பூனையை புலியை பார்த்து பூனை சூடு கட்டுவது போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இவர்கள் வருகிறார்கள். புரட்சித் தலைவராவது சினிமாவிலே நல்ல கொள்கைகளை லட்சியங்களை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தண்ணி அடிப்பதில்லை, சிகரெட் குடிப்பதில்லை என்பதெல்லாம் காட்சி அமைப்பார்கள். ஆனால் இவர் அது கூட கிடையாது. ஆனால் இவர்கள் இன்றைய தினம் சினிமாவில் நடித்து விட்டால் முதல்வர் பதவி என்பதை இலக்காக வைத்து வருகிறார்கள். அது ஒரு நாகரிகமாகவே அது கருத முடியாது. காரணம், மிகவும் புறையோடி போன ஒரு சமூக சீர்கேடாகவே நான் கருதுகிறேன். தம்பி விஜய் அவர்கள் வருவது தவறில்லை, ஆனால் ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனையில் அடிப்படையில் இருந்து அவர் ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? அல்லது குரல் தான் சொல்கிறேன், போராட வேண்டும். குரல் கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு தெரியும். எழுதி கொடுத்த டயலாகை பேசுகிற ஆள் அவர் வந்து வெற்றி கழகத்தை நடத்த முடியும் என்பதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அவர் சொல்கிறார், இப்போ அந்த இடத்த மாநாடு நடத்துகிறேன் என்று, மாநாட்டிலே கொள்கையை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். கொள்கை என்பது இப்போ நாங்கள் சோசியலிச சித்தாந்தம் என்று சொன்னால் சமதர்ம சமுதாயம் என்பது ரெக்கார்டு பண்ணுவதற்காக பதிவு பண்ணுவதற்காக கொடுப்பது கிடையாது. சோசியலிச சமுதாயமாக வாழ்ந்து காட்டணும். ரவி அவர்கள் சொல்லுகிறபடி சொன்னார் அல்லவா, தொழிலாளியை தோல் மேல் கை போடுகிற நிலைமை இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. இவர்கள் வாங்குகிறது கோடிக்கணக்கிலே சம்பளம். இவர்கள் சமத்துவத்தை பற்றியும் மக்களுடைய ஏழ்மையை பற்றியும் பேசுவார்கள் என்பதெல்லாம் முடியாது. இந்த மது ஒழிப்பை பற்றி பேசுகிறோம், எல்லா கட்சியும் பேசுகிறது. ஏன் விஜய் அவர்கள் நாளைக்கு நான் மது ஒழிப்பு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் போராடுறேன்னு சொல்ல சொல்லுங்க, நாங்கள் வந்து பின்னால் நிற்கும். எல்லாருமே வராங்க, அப்படிதானே எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொன்னேன், இப்போ தொழிற்சங்கம் பதிவு பண்ணுகிற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டை ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் தொழிலாளர்களுக்காக பாடுபடுவோம், தொழிற்சங்கத்தை அமைதியாக நடத்துவோம், எல்லாம் சரிதான். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துவதற்கு எல்லா கட்சியும் அறிக்கை விட வேண்டிய அவசியமே கிடையாது. தொழிலாளருடைய போராட்டம் என்றால் தொழிலாளர்களையும் இந்த அந்த நிறுவனமும் முதலாளியும் ஒன்றாக உட்கார்ந்து பேச வைத்து பொதுப்படையாக பேச வேண்டும். அரசாங்கம் முதல்வர் ஒரு அறிக்கை விடுகிறார், அந்த அமைச்சர் ஒரு அறிக்கை விடுகிறார், எதிர்கட்சிகள் பூராவும் ஒரு அறிக்கை விடுகிறது, தொழிற்சங்கம் நடத்துவதோ இன்னொரு ஆள். நான் என்ன சொல்கிறேன், யார் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு தானே அந்த பிரச்சனை தெரியும். அந்த தொழிலாளர்களோடு ஏன் வெள்ளை அறிக்கை என்று சொல்வார்களே, அதே போல் வெளிப்படையாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிரமம் தெரியும். அவர்களை அடக்குமுறை செய்வது, அவர்களை கைது செய்வது, இது அநாகரிகமான முறையாகும். தற்போது 2026க்கான தேர்தலில் இப்போவே வந்து களம் காண ஆரம்பிச்சிருது. இப்போ களத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடு, விஜயோட மாநாடு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வருகிறது துணை முதல்வராக ஆகிற உதயநிதி, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மாநாடுகள் வந்து கட்சியோடைய இப்போ மாநாடுகளே தம்பி, மாநாடுகள் என்பதே இப்பொழுது பணத்தினுடைய தங்களுடைய வலுவை காட்டுவது. இப்பொழுது நீங்கள் அருமைக்குரிய சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் வந்து ஒரு மது ஒழிப்புக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார். அது நம்ம வந்து சரி நல்லது தானே என்று தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தால் அன்றைய தினம் அந்த பந்தலிலிருந்து உங்களை போன்ற சேனல்காரர்கள் எடுத்து போடுகிறார்கள். அங்கேயே தண்ணி குடித்து கொண்டு அங்கேயே எல்லா வேலையும் நடக்குது. அது அதெல்லாம் அந்த மாநாடு என்பதெல்லாம் வந்து தன்னுடைய வலுவை காட்டுவதற்காக, சீட்டு பெறுவதற்காக அங்கு ஒரு கூட்டத்தை கூட்டி காண்பிக்கின்ற முறையாக சடங்காக போய்விட்டது. மீண்டும் வந்து புதிய ஆட்சியர் வர வாய்ப்பு இருக்கா? அப்படிங்களா, புதிய திராவிட தலைவர் பெரியார் இல்லாமல், பெரியாரை தொடாமல் தமிழகத்தில் வந்து ஆட்சியோ கட்சி ஆரம்பிக்கலன்னு உதவி சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க சொல்றது புரியல. பெரியாருக்கு மரியாதை செலுத்தின விஜய்ங்க, அப்ப வந்து உதயநிதி அவர்கள் சொல்றாரு பெரியாரை தொடாமல் கட்சியோ ஆட்சி அமைக்க முடியாது தமிழகத்துல. இது எப்படி பாருங்க, மறுபடியும் வந்து திராவிடம் வந்து எழுகிறதா? திராவிடம் என்கிற பிரச்சனையை நீங்க தெளிவுபடுத்தினா, திராவிடம் என்பதே இல்லை. எங்காவது ஒரு ரெக்கார்டு காட்டுங்க, திராவிடம்னு இருக்கணும், ஒரு ரெக்கார்டு காட்டுங்க. கெசட்டுன்னு பேர். அதாவது இப்போ மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒரு நிலம் இருக்குன்னா அது திராவிட நாட்டினுடைய நிலம், அந்த தெருவில் இருக்கிற நிலத்தை பாரதியார் தெரு, அந்த தெருவில் இருக்கிற நிலத்தை சோன் சோக்கு கொடுக்குறோன்னு எங்கேயாவது ஒரு ரெக்கார்டு இருக்கா? இல்லையான திராவிடம் என்பதற்கு எங்கேயாவது ஒரு ரெக்கார்டு காமிக்க சொல்லுங்க, நான் மீசை எடுத்துக்கிறேங்க. அப்படி கிடையாது, திராவிடமே கிடையாது. அப்புறம் மாடல் என்பது தமிழே கிடையாது. இவர்கள் போலியாக ஒரு இல்லாத ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திராவிடமே இல்லாத பொழுது திராவிட மாடல் எங்கிருந்து வரும்? அது முதல்ல சாதாரணம். ஏன் பத்திரிகைக்காரர்களுக்கு அது தெரியவில்லை என்றே எனக்கு புரியவில்லை. மாடல் என்பது தமிழ் சொல்லே கிடையாது. தமிழ் நாம் வெறும் 2000 சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அகத்தியர், அகநானூர், புறநானூரெல்லாம் தாண்டி அகத்தியத்துக்கு போனால் 5000 10000 ஆண்டுகளுக்கு சென்று போய்விட்டது. ஜெர்மனியிலே இருக்கிற ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறான்,
ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முறையிலே 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழி தமிழ் மொழிங்கிறார். அத்திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் போன்றவைகளை எல்லாம் எடுத்து படித்து பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ் மக்கள் அரசாங்கம் என்று சொல்பவர்கள் ஸ்கூல் என்று வைக்கிறார்கள், மாடலுக்கு ஸ்கூல் என்று சொல்கிறார்கள், இந்த மாடலை மாடல் என்று சொல்கிறார்கள். இது என்ன மாதிரி அரசாங்கம் என்று சொல்லு, எந்த மாதிரி அரசாங்கம், தமிழ்நாட்டு மாதிரி அரசாங்கம்னு சொல்லு, தமிழக அரசாங்கம்னு சொல்லு, ஏன் திராவிட மாடல் என்று சொல்லு. திராவிடமே இல்லாத பொழுது மாடல் எங்கிருந்து வந்தது, அதை யாருமே கேட்கலையே. அது வந்து பெரியார் அடித்தட்டு மக்களில் ஜாதி வேறுபாடு இருப்பதை குறிப்பிட்டார். ஆனால் அவர் 3% இருக்கிற பிராமணர்களை எதிர்த்த அளவிற்கு இங்க இருக்கிற தேவர்களையோ ரெட்டியார் செட்டியாரையோ எதிர்க்கவில்லை. இதெல்லாம் விட அது ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல விடுங்க. பெரியார் சொன்னீங்க இல்லையா, பெரியாருன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக மட்டும் நான் விளக்கம் சொல்றேன். பெரியாருடைய இப்ப ஆரம்பித்த கட்சி என்ன பெயர் என்ன, நீதி கட்சி முதல்ல அவர் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் திராவிடமாக்கினாரு. ஆனா அவருடைய மெயின் கொள்கை என்ன, தனி நாடு, தனி தமிழ் நாடு. இப்ப இன்னைக்கு உதயநிதி ஆகட்டும், இல்ல அதை பேசுபவர்கள், பெரியாரை போய் கும்பிடுபவர்கள், அதை நோக்கி பயணிக்க தயாரா இருக்கிறார்களா, அவர்களை சொல்ல சொல்லுங்கள். இந்த அதிகாரத்தை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கொள்கை தான் வேணும், எங்கள் பெரியார் சொன்ன கொள்கையை நாங்கள் எடுக்கின்றோம், எங்களுக்கு தனி தமிழ்நாடு கொடுங்க சொல்ல முடியுமா, அவங்களால சொல்ல தயாரா? அப்படி இப்ப சொல்ல தயாரா இல்லாதவங்க தயவு செய்து பெரியார் தான் இங்கே என்று சொல்ல வேண்டாம். இது வெறும் உதட்டு வார்த்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. மீண்டும் ஐயா கிட்ட கொடுக்குறேன். சரிங்க, இப்ப வந்து சோசியலிஸ்ட் கட்சியுடைய 2026 முன்னெடுப்ப என்ன பண்ண போறீங்க? சோசியலிஸ்ட் கட்சிங்கிறது பொருளாதார ரீதியாக தான் இப்போ அரசியல் பார்க்குற சூழ்நிலை உருவாகிட்ட காரணத்தினால் கொள்கைவாதியை சுய சேவை செய்கின்றவர்களை சேவைவாதிகளாக பார்க்கின்ற நிலை இல்லை. இப்போ சேவைங்கிறது பொது சேவைக்கு வருகிறவர்கள் ஊதியம் வாங்காமல் செய்கிறார், ஊதியம் வாங்காமல் சேவை செய்கிறவர்களை மரியாதை கொடுத்த காலம் இப்பொழுது இல்லை. ஆனால் எங்கள் கட்சி கொள்கை ரீதியாக சரியானது, ஆனால் வலுவானதாக இல்லாமல் எல்லா மாநிலத்திலும் எங்கள் கட்சி இருக்கிறது. 92 வேலாயுதம் பிள்ளை கன்னியாகுமரியில் எமர்ஜென்சியிலே சிறைக்கு போன்றவன் இருக்கிறார். நமது தஞ்சை மாவட்டத்தில் முருகைய அவர்களும் உன்னிகிருஷ்ணன் அவர்களும் எமர்ஜென்சியிலே சிறைக்கு சென்றவர்கள். அவர்கள் குடும்பம்லாம் இன்றைக்கு 80, 90 இருப்பவர்கள் கொள்கைவாதிகள் இருக்கிறார்கள். ஆக அடிப்படையிலே இது பணத்தை வைத்து தான் அரசியல் என்கிற சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அதனால் நாங்கள் இல்லாத போல் தெரிகிறது. ஆனால் நாங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு இங்கு போராடி இருக்கிறோம், மது ஒழிப்புக்கு இங்கு போராடி இருக்கிறோம். அதுபோல் இந்தியா பூராவும் இருக்கிற தவறான கொள்கைகளை கண்டித்து இவிஎம் மிஷின் அந்த பிரச்சனைக்கு போராடி இருக்கிறோம். அந்த வாக்குச்சீட்டு முறைதான் என்று வர வேண்டும் என்று போராடி இருக்கிறோம், இந்தியா பூராவும் போராடி இருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது பொருளாதார ரீதியாக நலிந்திருக்கிறது, கொள்கை ரீதியாக தெளிவாக இருக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் இருக்கிறோம்,